தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 900 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து இன்னமும் அந்த மண்ணும் கலாச்சாரமும் மாறாமல் அந்த உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆவணப்படமாக இந்த கொம்பன் படம் தமிழ் சினிமாவில் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. குறிப்பாக இதில் வந்து தயாரிப்பாளர் ஞானவேல் சார் அந்த டார்லிங் படம் கையெழுத்து போடும்பொழுது தான் இந்த படத்துக்கும் என்னை நடிக்க வச்சுருக்காரு. இதில் நான் வந்து ஒரு குணசித்திர கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். முத்தையா அவர் முதல்ல சொன்ன மாதிரி மிகப்பெரிய கடினமான உழைப்பாளி, எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் சினிமாவில் நான் வந்து ரொம்ப வருஷமாக அவனை பார்த்துட்ருக்கேன். திண்டுக்கல்லில் வந்து காரைக்குடியில் திண்டுக்கல் சாரதி படம் நான் எடுத்துகிட்ருக்கும் பொழுது எனக்கு வந்து குட்டி புலி கதை சொன்னார். அன்னையிலேருந்து இவரை எனக்கு தெரியும். இவங்க சொன்ன மாதிரி உண்மையிலே இந்த ஒவ்வொரு நிமிடமும் இந்த படத்தை வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு அவர் மட்டும் இல்லை, அவர் கூட இருக்கக்கூடிய கோ இயக்குநர்கள் குறிப்பாக எல்லாருமே பாண்டியன் எல்லாருமே அவர் கூட இருந்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து ராஜகிரண் சார் எல்லோரும் சொல்கிறது மாதிரி யதார்த்த நடிப்பினுடைய உச்சம் தமிழ் சினிமாவில் அவர் ஒருத்தர் தான். நந்தா படத்தில் அந்த வீட்டில் சூர்யா சார்கிட்ட தண்ணி அடிச்சுக்கிட்டு பேசுகிற மாதிரி ஒரு காட்சி, எந்த ஒரு நடிகனும் அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஸோ அந்த படமாகவே இதில் கோவை சரளா மேடம் குறிப்பாக வந்து மனோரமா ஆட்சி விட்டுட்டு போன அந்த இடத்த ஒரு நேட்டிவிட்டியாக அவங்களால், அதாவது கோயம்புத்தூர் ஸ்லாங்கை தாண்டி அந்த தென் மாவட்ட வழக்கு மொழியை வந்து பண்ணுறதுக்கான ஒரு நல்ல கதாபாத்திரம். அடுத்து தம்பி ராமையா அண்ணன் ஒரு மிகப்பெரிய கேரக்டர், கூடவே ஒரு நல்லவனை எப்படியெல்லாம் நாசம் பண்ணலாம், அவனை எப்படிலாம் கெடுத்து விடலாம் அப்படின்னு கூடவே இருந்துக்கிட்டு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல கதாபாத்திரம் இந்த படத்தில் அவருக்கு. அதே மாதிரி இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் ரொம்ப யதார்த்தமான ஒருத்தர், எந்த விதமான ஒரு ஈகோவும் இல்லாத ஒரு இசையமைப்பாளர். இந்த படத்தில் குறிப்பாக வந்து மகாலிங்கம் பாடி காட்டின அந்த பாட்டை முத முத நான் ஜெகதீஷ்னான்னு கேட்ட உடனேயே ரெண்டு வாட்டி போட்டு திரும்ப கேட்டேன். கேட்டுட்டு உடனே ஞானவேல்ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அவர் ஹீரோவுக்கும் சொன்னேன் இந்த பாட்டு நிச்சயமாக ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இந்த படம் எல்லா விதத்துலேயுமே எல்லாருமே இதில் ரொம்ப சின்சியராக உழைச்சிருக்காங்க. வேல்ராஜ் சொன்னார் நம்ம மாரிமுத்து இது மாதிரி கையை தொட்டா இருக்கிறதுலலாம் அவர் இருக்காருன்னு. எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் என்னென்னா, வேல்ராஜ் வந்து பொல்லாதவன் படத்தில் அறிமுகமான காலகட்டத்திலேருந்து நான் அவர் கூட வேலை செஞ்சிட்ருக்கேன். தொடர்ந்து எப்படி முத்தையா ஒரு எனர்ஜியான ஒரு ஆளோ அந்த மாதிரி வேல்ராஜும் தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பக்கூடிய ஒரு உண்மையான கலைஞன். அவர் நிச்சயமாக இன்னும் நிறைய இடங்கள் தாண்டி ஆடுகளத்தில் அவருக்கு அந்த தேசிய விருது கிடைக்கும்னு நான் எதிர்பார்த்தேன், அது கிடைக்கல. ஒருவேளை இந்த கொம்பன் படத்தில் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது மாதிரி எனக்கு தோணுது. காலங்களும் நேரங்களும் தான் அதை தீர்மானிக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக கார்த்திக் சார், கார்த்திக் சார் கூட அவர் வந்து என்னோடய வயசில் சின்னாள் தான், பட் வந்து நல்ல பக்குவமான ஒரு கதாநாயகன். இவரோட படம் நடிச்சிட்டோம், நமக்குன்னு ஒரு பேர் இருக்குது, வியாபாரம் இருக்குது அப்படிங்கிற எந்த விதமான ஒரு தலக்கணமும் இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் சூர்யா சார் கூட நான் அவங்க அண்ணன் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, 2001 இவங்க அண்ணன் சூர்யா சார் கூட பாலா அண்ணன் அறிமுகத்தில் லொடுக்கு பாண்டியா நான் நடித்தேன். அது என்னுடைய முதல் படம். கார்த்திக் சார் கூட கொம்பன் படத்தில் அவருடைய அண்ணனாக ஒரு பங்காளி உடம்பங்காளியாக முனியாண்டி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறேன். இது என்னுடைய 100வது படம். அந்த முதல் படம் நந்தாவில் எனக்கு வந்து லொடுக்கு பாண்டி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை இயக்குனர் சுந்தர்சி சொன்ன மாதிரி ஒரே படத்தில் உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு நகைச்சுவை நடிகனாக ஆனவன் நான். அதுக்கப்புறம் இந்த 11 ஆண்டுகளில் நான் 100 படங்கள், இதில் எவ்வளவோ ஏற்ற இறக்கங்களை நான் சந்திச்சிருந்தாலும் இந்த தமிழ் சினிமாவில் 100 படங்களில் நடித்த ஒரு நகைச்சுவை நடிகனாக இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிற இந்த தருணத்தில், அதுவும் இந்த கொம்பன் படத்தில் எனக்கு அந்த அங்கீகாரம் கிடச்சிருக்குங்கிற ஒரு சந்தோஷம். இந்த 100 படங்கள் நான் நடிக்கிறதுக்கு காரணகர்த்தாவாக இருந்த தயாரிப்பாளர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
அந்த 100 இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் அந்த எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த இயக்குனர்களுக்கும் அந்த படங்களை விநியோகம் செஞ்ச விநியோகஸ்தர்கள் தியேட்டர் உரிமையாளர்கள் இதை சார்ந்த அனைத்து துறை 24 கிராஃப்டுக்கும் நான் இந்த தருணத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக கவிஞர் தனிக்கொடி மகாலிங்கம். மகாலிங்கம், நீங்கள் வந்து உண்மையிலே ரொம்ப பாக்கியம் பண்ண ஒரு மனிதர். ஏன்னா உங்களை நீங்கள் பேசும்போது நான் கவனிச்சிலிருந்து நான் கற்றுக்கிட்டது தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னால், இதே மாதிரி ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி இதே சென்னையில் ஈரோடு சவுந்தர் அவர் அறிமுகத்தில் இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமாரை சந்தித்து இசையமைப்பாளர் சிற்பி அவர்கள் இசையில் ஏவிஎம்ஜி ரெக்கார்டிங் தேட்டரில் சரத்குமார் சார் ஹீரோவாக நடித்த நாட்டாமை அப்படிங்கிற படத்துக்கு இதே மாதிரி ஒரு ஓப்பனிங் சாங், நாட்டாம பாதம் பட்டா நல்ல வெள்ளாம வெளையுமடி எல்லாம் இருந்த மாச நாலு மழை பொழியுமடி அப்படின்னு ஒரு பாட்டு பாடிட்டு நம்ம பேர் வரும்னு பார்த்தோம், கடைசியாக வரல. ஆனால் எனக்கு நடக்கலை, உங்களுக்கு நடந்துருச்சு. ஸோ இதுவே நீங்கள் இந்த சினிமாவில் அந்த வெற்றி படிகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே நேரத்தில் கவிஞர் தனிக்கொடி, நான் வந்து யாருக்கிட்ட எந்த திறமை இருந்தாலும் ஒரு நல்ல விஷயமாக இருந்தால் உடனடியாக அடுத்த நிமிடமே அவங்களுடைய நம்பரை எப்படியாவது தேடி பிடிச்சி அவங்கள பாராட்டுறது என்னுடைய குணாதிசயம். ஏன்னா அந்த பாராட்டுகள் மூலியமாக தான் நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அப்படிங்கிற உண்மையை நான் இந்த நிமிடமும் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். அதே மாதிரி அதுதான் ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் ஒரு யதார்த்த கவிஞர் மட்டுமல்லாது ஆழமான முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு கவிஞராக நான் தனிக்கொடியே பார்க்குறேன். அவருக்கான அறிமுகம் உங்களுக்கு முக்கியமான இடத்துலேருந்து கிடச்சிருக்கு. தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு நிலையான இடத்த வச்சுருக்கக்கூடிய இயக்குனர் பாலா அவர்கள் என்னை போன்றே உங்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். நான் 100 படங்கள் நான் நடிச்சிட்டேன், நீங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் 100 பாடல்கள் எழுதக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவிஞராக வளர்வதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து மீண்டும் சொல்கிறேன், கொம்பன் சராசரியான திரைப்படம் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய உணர்வுகளினுடைய பிரதிபலத்தை வெளிப்படுத்தக்கூடிய உணர்வு பூர்வமான ஒரு படம். குடும்பம், மகன், மகள், மருமகள், மனைவி, மாமனார், சித்தப்பன், மாமன் என்று ஆண்டாண்டு காலமாக 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய நம் தமிழர்களின் உணர்வுகளை பறைசாற்றக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.